அதுக்கு என்ன உரையாசிரியர் எழுதுறாங்கன்னா, எல்லாத்தையும் உடனே நிறைய சாப்பிடாதுன்னு சொல்றாரு. இல்ல, ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட உணவு வகைகள் அவனுடைய கால எல்லை வரைக்கும் அதுதான் அந்த உணவு. அதை நீ சீக்கிரம் சாப்பிட்டு தீர்த்துட்டேன்னா பின்னால குவாண்டிட்டி இருக்காது இல்லையா. 30 நாளைக்கு 1 கிலோ வீதம் 30 கிலோ யூஸ் பண்ண வேண்டியவங்க, திடீர்னு 1 நாளைக்கு 2 கிலோ யூஸ் பண்ண என்ன ஆகும்? மீதி 15 நாள் பட்னி. அந்த சட்டத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகள் எல்லாம் இறைவன் தந்தது. இதற்கு மேலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி பிறக்கிறது, ஏன் நமக்கு சுத்தமாயில நமக்கு ஏன் இந்த சுத்த கருவிகளை தங்க மாதிரி இருக்கு, பொன் கிண்ணங்கள், இப்ப நான் சொன்ன கீழே மண் கிண்ணங்கள், அடுத்தது பித்தளை பாத்திரங்கள், அப்புறம் அது பொன் போன்ற பாத்திரங்கள். இந்த பொன் போன்ற பாத்திரங்கள்லயே எல்லாத்தையும் நமக்கும் கொடுத்துருக்கலாமே, ஏன் வந்து சாமி நமக்கு மண் பாத்திரம் கொடுத்தார், அதாவது பிரகிருதி மாயையில ஏன் கொடுத்தார் என்று உங்களுக்கு ஒரு ஐயம் வரும். கடவுளுக்கு பாரபட்சமே கிடையாது, அவர் பரம கருணாமூர்த்தி. உங்களுக்கு புரிஞ்சுன்னா நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப தத்துவங்கள் எதற்காக வருகிறது என்று சொன்னால், நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரிதான் தத்துவங்கள் வருகிறது. நம்முடைய தத்துவங்கள் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம நம்முடைய ஆசைகளை, நம்முடைய பற்றுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் குறைத்துக்கொண்டே வருகிறோமோ, மாற்றிக்கொண்டே வருகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தத்துவ சுத்தி நிகழ்கிறது. இப்ப ஒருவர் வந்து ஒரு செய்தி, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒருத்தருக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, கையில பணம் வச்சிருக்காரு, 1000 ரூபா வச்சிருக்காரு, ரொம்ப பசிக்கிற ஒருவர் உணவு சாப்பிடணும்னு விரும்புகிறார். இப்ப அவர் எங்க போய் சாப்பிடுவார்? ஹோட்டல், பீசா. எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவார்? அதுதான் கேள்வி. எந்த ஹோட்டல் போவார்? எந்த ஹோட்டல்னா நான் ஹோட்டல் பேரை கேட்கல, அவர் என்ன வெஜ் ஹோட்டல் போவாரா நான்வெஜ் ஹோட்டல் போவாரான்னு கேட்டார். 1000 ரூபா தகுந்த மாதிரி போவார். நல்ல கவர்மெண்ட் கேளு, அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போவார் இல்லைங்களா. அப்ப விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபா யூஸ் பண்றாரு. அவர் என்ன அந்த உணவு வகை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு தானே 1000 ரூபா யூஸ் ஆகுது. இப்ப சுவாமி என்ன நினைக்கிறார், நம்முடைய விருப்பம் எல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுகிற கருவிகரணமா கொடுத்திருக்காரு. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அடிமட்டமா இருக்கிறதுனால, இந்த அடிமட்டமான பற்றுகளை தடுத்துக் கொள்ளலாம், அடிமட்டமான கருவிகரணங்கள் தான் உருவம். எப்ப நம்முடைய ஆசைகள் எலிவேட் ஆகிட்டே போகுதோ, உயர்ந்து கொண்டே போகிறதோ, அப்ப அந்த உயர்வுக்கு தக்கவாறு இருக்கக்கூடிய, இன்னும் சொல்றேனே, இப்ப குழந்தை எழுதி சேட்டு வச்சிருக்குன்னா அதுக்கு எழுதுறதுக்கு எதை கொடுக்கறது? பல்பம் தானே கொடுக்கறது. ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான், பேனா வச்சு எழுதுறான், அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? பேனா கொடுக்கலாம். சரி, இந்த குழந்தைக்கு என்ன பல்பம், அந்த அவனுக்கு என்ன பேனா, சமநிலை வேண்டாமா? இந்த குழந்தைக்கு தங்க நிப்பு போட்ட பேனா கொடுங்க அப்படின்னா என்ன வருது? யூஸ் பண்ண தெரியுமா? தெரியாது. இந்த குழந்தைக்கு எது இதைத்தான் யூஸ் பண்ண தெரியும். அப்ப இந்த ஆன்மாக்கள் ஆசைகள் சாதாரணமாகவும் அது ரொம்ப கீழாகவும் இருக்கிற பொழுது, அந்த ஆசைகளை தடுப்பதற்குரிய கருவிகளைத்தான் அவர் தந்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய ஆசைகள் எலிவேட் ஆகி உயர்ந்து கொண்டே போகிறதோ, தத்துவங்களும் சுத்தமாகி மேலே நோக்கி போய்கொண்டே இருக்கும். அதனாலதான் ஞானிகளுக்கு 5 தங்கமான தத்துவத்தை கொடுத்தார். அந்த 5 கொண்டும் அவை, அந்த ஞானிகள் மீத இருக்கிற 7 பித்தளை பாத்திரம், 24 மண் பாத்திரம் எல்லாத்தையும் தங்க பாத்திரமா மாத்திடுவாங்க. இந்த 5 வச்சுக்கிட்டு 24 7 31 தங்க பாத்திரங்களாக மாற்றுவார். ஆக நமக்கு சைவ நெறி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவன் தந்த இந்த உடம்பு உயிரை பற்றி இருக்கக்கூடிய அல்லது அறிவை பற்றி இருக்கக்கூடிய அறிவீனத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்த கருவிகள். ஏன் அறிவீனத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிரானது ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. இது ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இது அறிவினால் பெறுவதுதான் ஆனந்தம். இந்த அறிவினால் இது ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அறிவையும் மறைத்திருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிக் கொண்டால் தான் இதுக்கு ஆனந்தம். உயிருக்கு அறிவு இயல்பு, இந்த அறிவு எங்கிருந்து வர வேண்டியதில்லை. நம்ம சொல்லுவோம் இப்பதான் அறிவு வந்ததுன்னு, வந்தா இப்ப என்னைக்காவது கிளம்பிடும்னு அர்த்தம், அப்படிதானே இருப்பா? செல்வம் வந்ததுன்னா ஒரு நாள் கிளம்பும், அப்ப அறிவு வந்தா ஒரு நாள் போயிருக்கணுமே, அப்படி போகலையே. ஒரு தடவை அனுபவம் பெற்று அறிவு வந்து விட்டுச்சுன்னா அதை நம்மகிட்ட தான் இருக்குது இல்லைங்களா. ஒருத்தர் 10000 ரூபா வச்சிருக்கார், வருஷத்துல 2-3 பேர் வந்து பணம் கேட்டாங்க, 1000 2000 கொடுத்தார்,
அந்த வருஷத்துக்கு கரையில கடைசியில பார்த்தா அவர் கையில 2000 ரூபாய் தான் இருந்தது. எவ்வளவு வச்சிருந்தார்? 10,000 ரூபாய் வச்சிருந்தார். வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்தார் கையில 2000 ரூபாய். ஒருத்தர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தார், அந்த ஒரு 10 பேருக்கு டியூஷன் எடுத்தாரு மேத்தமெட்டிக்ஸ். கடைசியில எஸ்எஸ்எல்சியா போயிட்டார் 2 வருஷம் கழிச்சு. கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி. அது எப்படி முடியும்? புரியல உங்களுக்கு? அப்ப அறிவு வருகின்றதல்ல, ஏற்கனவே இருக்கிறது தான். இப்ப நம்ம வண்டியில ஏறணும்னு திருச்சிக்கு போனேன். போகும்போது ஒருத்தர் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கும்போது முன்னால் ஒரு குழந்தை, அவர் உட்கார்ந்துருந்தார். இந்த குழந்தை இதில் செங்கல்பட்டில் இறங்கணும் போல இருக்கு. உடனே கேட்டுச்சு, அப்பா செங்கல்பட்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்குது. நான் இல்லைப்பா வரலம்மா அப்படின்னார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, அப்பா செங்கல்பட்டு வந்துருச்சான்னு, இன்னும் வரலப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, தாமரெல்லாம் தாண்டி காட்டாங்க தாண்டி அது போயிட்டு, அப்பா செங்கல்பட்டு வந்துருச்சா, இன்னும் வரலம்மா. கடைசியில் செங்கல்பட்டு வந்துருச்சு. என்னப்பா செங்கல்பட்டு வந்துருச்சா? வந்துருச்சு அப்படின்னு. நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க ஐயா செங்கல்பட்டு வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு? அதுதான் கேட்குதுன்னா, நீங்களும் வந்துருச்சுங்கிறீங்க. செங்கல்பட்டு அங்கேயே தானே இருக்கு, நம்ம தானே செங்கல்பட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்டேன். இன்னும் தானே செங்கல்பட்டு அங்கே தானே இருந்து. தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறேன், கிணறு தோன்றான், 10 அடி தோன்றான் தண்ணி வந்துருச்சா வரல, 50 அடி தோன்றான் தண்ணி வந்துருச்சா வரல, 100 அடி தோன்றான் தண்ணி வந்துருச்சா வந்துருச்சுங்க. எங்கே தண்ணி வந்தது? இவன் தண்ணிக்கு போனான் 100 அடி தோண்டி. தண்ணி இருந்த இடத்துல தான் இருக்கு இல்லையா? மேல இருக்கிற கல்லையும் மண்ணையும் தோண்டி எடுத்து அந்த நீரை தந்தான். அது போல அறிவு இங்கே தான் இருக்கு. ஆனா அதன் கல்லும் மண்ணுமாக அறியாமை இருக்கிறது. அறியாமையையும் அந்த ஆணவத்தையும் அஞ்ஞானத்தையும் கல்லும் மண்ணுமாக நீக்குகிறவன் அறிவு தென்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற அறிவு அறியாமையை நீக்கினால் தென்படும். நமக்கு அறிவு வருவதில்லை. ஆன்மாவிற்கு அறிவு இயல்பு, ஆணவம் குற்றம். கல்லுக்கு ஒளி இயல்பு, பொறை குற்றம், கேட்ராக்டி குற்றம். ஆனா ஆன்மாவுக்கு கண்ணுக்கு ஒளி இயல்பு. கண்ணுக்கு இருக்கிற ஒளி இருக்கே அது இயல்பாக இருக்கிற ஒன்று. எனவே ஆன்மா என்பது அறிவுடைய பொருள், அது ஒண்ணுதான் ஆனந்தத்திற்கு உரித்தானது. அறிவற்ற பொருளுக்கு ஆனந்தம் கிடையாது. இதுக்கு ஆனந்தம் உண்டா? இல்ல. இதுக்கு ஆனந்தம் உண்டா? இல்ல. இதுக்கு ஆனந்தம் உண்டா? கிடையாது. யாருக்கு ஆனந்தம்? நமக்கு தான் ஆனந்தம் இல்லைங்களா? எப்ப அறிவுடைய பொருள் மட்டும்தான் ஆனந்தத்தை அனுபவிக்கும். நாமெல்லாம் அறிவுடைய பொருள். எனவே நாம் ஆனந்தத்திற்கு சொந்தமானவர்கள். நமக்கு ஆனந்தம் தர வேண்டும் என்று எதிரே ஆனந்தம் இருக்கிறது என்று பல பொருள்களை நாம் பார்க்கிறோம். இதிலே ஆனந்தம் இருக்கிறது, அதிலே ஆனந்தம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொன்றாக தேடிக்கொண்டு போகிறோம். முழுமையான ஆனந்த பொருளாக இருக்கிற சிவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த ஆனந்தமாக இருக்கிற சிவத்தோடு ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் சைவ நெறி காட்டுவது. சரி, இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு அறிவிலே குற்றம் இருக்கிறது, அதனாலதான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியலை. ஆணவத்தினுடைய ஆணவம் என்று சொல்லக்கூடிய குற்றம் அறிவிலே இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி நீக்கிக் கொள்வது? அதுதான் அப்ப அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவதற்குரிய கருவி அன்பு. அன்பை பெருக்க வேண்டும். அன்பு ஒன்றுதான் நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கும். அதனால உயிர்களை படைத்தான். உயிர்களை படைத்தான், உயிர்களை படைத்தான் எடுத்துக்கூடாது, அவற்றிற்கு உடம்பை படைத்தான். இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. சைவ சித்தாந்தம் அடிப்படையா சொல்லுது. இது ஒரு பெரிய கருத்து, நாம தெரிந்து கொள்ளணும். உயிர்கள் என்றும் உள்ளவை. மூணு பொருள் என்னைக்கு உண்டு? நான் சொன்னேன், பதி பசு பாசம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சொன்னார் திருமந்திரத்தில். அப்ப இது என்னைக்கு உள்ள பொருள்? எது? பசுக்கள். உயிர்கள் என்னைக்கு உள்ள பொருள்? ஆனால் அவற்றை இறைவன் படைக்கவில்லை. இறைவன் உயிரை படைத்தான் என்று நாம சொல்லக்கூடாது. சொன்னவங்களை திருத்தணும், உயிரை படைக்க மாட்டான். அது எப்படி சொல்றீங்க இறைவன் உயிரை படைக்கல அப்படின்னு கேட்டா, அவன் படைச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. இது இவ்வளவு குற்றங்குறையோட இருக்கிறத பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அது அவன் படைக்கலன்னு தெரிகிறது. எனவே உயிர்கள் குற்றங்களோடு இருந்தன. அந்த குற்றங்களை நீக்குவதற்கு இறைவன் துணை செய்கின்றான். அதுதான் அவன் செய்கின்ற துணை. இப்ப சென்ற பிறவி, அதுக்கு முந்தைய பிறவி, இந்த பிறவிகளில் தோறும் எத்தனை எத்தனையோ செய்திகள் நடந்தன. இவையெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டா நீங்க ரொம்ப சுலபமா காரணம் சொல்லிட்டு போயிருவீங்க. போன ஜென்மத்தில் அது நடந்தது, போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணியோ தெரியல, அதான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க. இப்போ போன ஜென்மத்தில் நடந்து அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நடந்ததுல ஏன் சாமி நமக்கு சொல்லக்கூடாது? தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன்,
சரியா இருக்குமா? ஏன் சாமி அப்படி கொடுக்காம இருக்கிறார் நமக்கு தெரியுது, ஆனால் ஒன்றுமே தெரியலையே என்னவா போறதோ என்ன. அது மேலே நாரதர் போனாராம், கூட ஒரு கந்தர்வம் போனார். அப்படி போகும்போது ஒரு மண்டி, பருப்பு மண்டி, ஒரு ஆடு வந்து அந்த பருப்பு மண்டியில் ஒரு மூட்டையில் வாய வச்சு பருப்பை சாப்பிட்டுச்சு. இந்த கடைக்காரர் ஒரு பெரிய கம்பு எடுத்து ஓங்கி அந்த ஆட்டு தலையில் அடித்தார். அது அண்ணன் கட்டிட்டு ஓடிச்சு. நாரதர் சிரித்தார், ஏங்க என்ன சிரிக்கிறீங்க, அந்த ஆட்டு பாவம் வலிக்குது அழுகுது ஓழுது, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், இப்போ ரொம்ப பொறுப்பாக அந்த கடையை பார்த்துக்கிறாங்க, ஆனால் இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, பொறுப்பு இல்லாமல் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தது. இவங்க அப்பா தான் இந்த வண்டியை, இந்த வண்டிக்கு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வாயத்தை கட்டி வாயை கட்டி பெரிய அளவில் ஒரு மண்டியை வச்சு மூட்டையெல்லாம் வச்சார். இவங்களுக்கு ஊதாத்தனமாக செலவு பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அப்பக்காரன், இந்த கடையை நீ பார்த்துக்க, நீ இப்படி ஊதாத்தனமாக சுத்தாத, நீ பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு உண்டு, இனிமேல் நான் இதை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட கடையை அவங்ககிட்ட ஒப்படைச்சு ஒப்படைச்சிட்டு இவன் ரொம்ப இப்போ பத்திரமா பார்த்துக்கிறான். அவங்க அப்பா வேற இறந்து போயிட்டார். இப்போ கடையை இன்னும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறான். இப்போ வந்து ஆடு அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க அப்பன் தான். சரி நம்ம கடையாச்சே ரெண்டு தானியம் சாப்பிடலாம அப்படின்னு வந்து வாய வச்சா என்னாச்சே போட்டான் மவங்காரன் ஒரு கோடி. அதைத்தான் நினைச்சே சிரிச்சேன். இப்போ நாம இந்த பிறப்பு தொடர்களை நம்மால் புரிஞ்சிக்கவே முடியாது இந்த ரகசியத்தை. இப்போ இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு அதுக்கு அடுத்த பிறப்பு இப்படி பிறப்பினுடைய தொடர்ச்சிகள் நாம் அறிந்து கொள்ள முடியாத ரகசியமாக இருக்குது. போன ஜென்மத்தில் நடந்தது என்ன, இந்த அதுக்கு முன்ன என்னன்னு அவர் மறைச்சு வைக்கிறதே ஒரு காரணத்தால் மறைச்சு வைக்கிறார். நமக்கு மட்டும் போன ஜென்மத்தில் நடந்த தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் நினைப்பா கேட்டு யாரோ ஒரு அம்மா வந்து என்னங்க எனக்கு தெரியுது அவங்களுக்கு யாருமா நான் தான் உங்களுக்கு போன ஜென்மத்து சம்சாரம், இந்த ஜென்மத்தையே சமாளிக்க முடியாம கஷ்டப்படுங்க, இது பாட்டுக்கு போன ஜென்மம் முந்தின ஜென்மெல்லாம் கிளம்பிச்சு. அதே தெரிஞ்சுதான் சாமி சைக்கிளில் போயிட்டா இருப்பா நில்லையா அப்படிமா, ஏன் எங்கேயா வாங்கின 20,000, நான் எப்ப வாங்கினேன், போன ஜென்மத்தில் வாங்கினையா, நீ பாட்டி கிளம்பிட்ட நல்ல வேலைக்கு மாட்டின குடியா அப்படிப்பா, எவ்வளோ கன்ஃபியூஷன் வரும் கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் பெரிய சிக்கலாக இருக்கணும். அதனால சாமி என்ன பண்ணாரு, அந்த கணக்கெல்லாம் அத்தோட முடி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ யாராட்டில் வாங்க முடியுமோ வாங்கு கேள்வி கடை ரொம்ப வந்துருச்சு. போன புதன் என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்காமா, இல்லை போன புதன் என்ன சாப்பிட்டோம் ஞாபகம், போன புதன்கிழமைக்கு இந்த கதி, போன மாதம் இதே புதன்கிழமை கேட்டேன்னு வச்சுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்போ நாம் ஆனால் சாப்பிட்டீங்களா போன புதன்கிழமை, அது வேறு சரி சாப்பிட்டோம், அதுக்கு இந்த எல்லா நாளும் சாப்பிட்ருக்கோம் ஆனால் என்ன சாப்பிட்டோம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அது தேவையில்லை. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சத்து நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு இல்லையா, என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை, அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுடைய சத்து இந்த உடம்பு சார், அது போல என்ன பிறவி எடுத்தோன்னு ஞாபகம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிறவியில பெற்ற அனுபவம் நம்ம அறிவில் பதிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுதான் எதிர்பார்க்கறது. இப்போ எங்க ஆஃபீஸில் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த சீட்டு பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் வெளியில் இருந்தார், அவரை ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பணம் வாங்கி கொடுத்தார். அந்த ஆள் என்ன பண்ணார், எல்லாம் 1,500-500 கொடுங்க, 12 மாதத்தில் 6,000 ஆகிடும், தீபாவளி சமயத்தில் பாத்திரம் பட்டாசு பணம் உங்க பணம் 6,000 எல்லாம் கொடுப்பானோடனே எல்லாரும் சேர்ந்தாங்க, அத்தனை பேரும் சேர்ந்தாங்க. அதில் ஒரு ஆள் சேரலை, அவன் வந்து கூப்பிட்டு போட்டாங்க, இல்லை நான் வேணாங்க எனக்கு வேணான்ட்டான், மிச்சம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. 12 மாதம் ஆச்சு, 12வது மாதம் தீபாவளியை நெருங்குது, ஆளை காணும் போச்சு. அப்ப எங்க தீபாவளி கொண்டாட போயிட்டான். ரைட்டு எல்லாருக்கும் தட்டி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எல்லாரும் தேடுறாங்க, தவிக்கிறாங்க. ஒரு கண்டே பிடிக்க முடியல, ரெக்கமெண்ட் பண்ணாலும் கேட்டா அம்மன் போட்டுருக்கான். எல்லாரும் தவிக்கிறாங்க. அப்புறமா அங்கிருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயா என்னங்க இப்படி ஆகி போச்சு, எங்களுக்கு நான்கு பணம் விட்டது கூட எங்களுக்கு அவ்வளவு வருத்தம் இல்லை, இத்தனை பேர் ஏமாந்தாங்க, ஒரு ஆள் தப்பிச்சிருக்காங்க. ஐயா இந்த
எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. நான் சொன்னேன் அந்த ஆள் போன ஜென்மத்திலே சீட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க.
அது புத்தியில கொள்முதல் ஆயிடுச்சு. அதனால இந்த நீங்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமா சேர மாட்டீங்க. ஒவ்வொரு அனுபவம், இந்த அனுபவம் புத்தி தத்துவத்துல போய் இந்த அறிவுல படிந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு முறை பிறவி எடுக்கிற பொழுதும் அந்த பிறவியில ஏற்படுகின்ற அனுபவங்கள் முழுவதும் அறிவிலே பதிந்து 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 அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அறியாமையானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக் கொண்டே வர அறிவு என்று முழுமையாக தூய்மை பெறுகிறதோ அன்று ஆனந்தத்தை பெறுவதற்குரிய தகுதியை பெற்று விடுகிறது. அறிவால் பெறுவதுவே ஆனந்தம். அதனாலதான் அவருக்கு அறிவானந்தம் பேர். சிவபெருமானுக்கு இந்த கருவிகளினாலே பெறுகின்ற ஆனந்தம் ஆனந்தம் இல்லை, அறிவாலே பெறுகின்ற ஆனந்தம். பெருமானுடைய பெருங்கருணையை நினைந்து 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 ஊற்றெடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து 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 அந்த அவனுடைய அன்பின் பெருக்கத்தை நாம் உள்ளத்திலே உணர்ந்து அந்த அன்பிலே திளைத்து நிற்கிற காலம்.